திருப்பூர் ஊத்துக்குழி சாலையில் 440 ஏக்கர் பரப்பளவில் நொய்யலாற்றின் துணை ஆறான நல்லாற்றின் குறுக்கே அமைந்துள்ள நஞ்சராயன் குளம் கொங்கு மண்டலத்தின் மிகப்பெரிய ஏரியாக கருதப்படுகிறது. தமிழ்நாட்டின் 17வது பறவைகள் சரணாலயமாக தமிழ்நாடு அரசால் கடந்த ஏப்ரல் 2022 அறிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. உலக்கரையில் நீர்வழிப்பாதையில் உள்ள 9 ஏக்கர் இடத்தை தனியார் பள்ளிக்கு சொந்தமான விகாஸ் சேவா டிரஸ்ட் என்ற அறக்கட்டளைக்கு அடிமாட்டு விலைக்கு, அதாவது 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வெறும் 1.5 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த இடத்தை தனியாருக்கு தாரை பார்ப்பதில் பெரும் ஊழல் நடைபெற்றுள்ளதாக நஞ்சவராயன் குளம் பாதுகாப்பு இயக்கத்தினர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்த ஊழலுக்கு துணை போன முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார், முன்னாள் வருவாய்த்துறை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா, திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளர்களாக இருந்த கோவிந்தராஜன், விஜய கார்த்திகேயன் மீது விசாரணை நடத்த லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறைக்கு பரிந்துரைக்கவும், நில விற்பனையை ரத்து செய்து அந்த இடத்தின் நீர்நிலை புறம்போக்கு வகைப்பாடு செய்து நஞ்சராயன் பறவைகள் சரணாலயத்திற்கு அந்த இடத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து கூறிய மனுதாரர்கள், கொங்கு மண்டலத்தினுடைய மிகப்பெரிய ஏரி நஞ்சராயன் குளம் திருப்பூர் மாநகராட்சியுடைய எல்லையில் இருக்கிறது. 440 ஏக்கர் பரப்பளவிலே நல்லாருடைய வழிபோக்கில் அமைந்திருக்கிறது. இந்த குளத்தின் கரையில் உள்ள நீர்நிலையாக வகைப்படுத்த வேண்டிய நிலத்தை தனியார் பள்ளிக்காக 9 ஏக்கர் நிலம், 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள 9 ஏக்கர் நிலத்தை வெறும் 1.5 கோடி ரூபாய்க்கு கடந்த ஆட்சி காலத்தில் அன்றைய வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமாரும், அன்றைய வருவாய்த்துறை முதன்மை செயலர் அதுல்ய மிஸ்ராவும், அன்றைய நில நிர்வாக ஆணையர் பங்கஜ்குமார் பன்சாலும், திருப்பூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த கோவிந்தராஜ், விஜய கார்த்திகேயன் ஆகிய ஐவரும் சேர்ந்து 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலத்தை கடந்த ஆட்சியிலே 1.5 கோடி ரூபாய்க்கு விற்று மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறார்கள், முறைகேடு செய்திருக்கிறார்கள், அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள். எனவே அந்த இடத்தை, அந்த நில பரிமாற்றத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக ரத்து செய்து அந்த இடம் ஒரு ஏரி புறம்போக்காக வகைப்பாடு செய்ய வேண்டும், நீர்நிலையாக வகைப்பாடு செய்ய வேண்டும். அந்த நஞ்சராயன் குளம் பறவைகள் சரணாலயமாக தற்போது 17வது சரணாலயமாக தமிழ்நாடு சட்டசபையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பறவைகள் வந்து இளைப்பாறு செல்லும் வகையில் அந்த இடத்தை மேம்பாடு செய்ய வேண்டும் என நாங்கள் திருப்பூரில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள், பொதுநல அமைப்புகள், அந்த பகுதி மக்கள் என அனைவரும் சேர்ந்து நஞ்சராயன் குளம் பாதுகாப்பு இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கி இந்த கோரிக்கையை தமிழ்நாடு முதல்வருக்கு நம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மூலமாக இன்று முன்வைத்துள்ளோம். உரிய நடவடிக்கையை இந்த ஊழல் மீது, நில பரிமாற்றத்தின் மீது தமிழ்நாடு அரசு எடுக்கவில்லை என்றால் நாங்கள் உறுதியாக திருப்பூர் மாநகர மாவட்ட மக்களை திரட்டி அந்த ஊழலைக்கு உண்டான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை, முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை, அந்த நிலத்தை ஓடையாக வகைப்பாடு செய்து பாதுகாக்கப்படும் வரை நாங்கள் முழுமையாக ஒருங்கிணைந்து மாபெரும் அறப்போராட்டங்களை, மக்கள் போராட்டங்களை நடத்துவோம் என நஞ்சராயன் குளம் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில்.